வரும் செப்டம்பர் மாதம் ஐபிஎல்லின் இரண்டாம் கட்ட போட்டிகள் அமீரகத்தில் நடைபெற உள்ள நிலையில் இப்ப மிக இக்கட்டான சிக்கலை பிசிசிஐ சந்திச்சிருக்கு. கொரோனாவின் இரண்டாம் அலை காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள 2021 ஐபிஎல் தொடரின் மீதமுள்ள 31 போட்டிகளும் வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. அதாவது செப்டம்பர் 19 தேதி தொடங்கி அக்டோபர் 15 தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. மொத்தமுள்ள 31 போட்டிகளும் 21 நாட்களில் நடத்தி முடிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் போட்டி தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள சில ஐபிஎல் டீம்களின் நிர்வாகிகள் ஜூலை மாத தொடக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் போறதாக இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இருந்து அமீரகம் வருவதற்கான தடையை ஜூலை 21 தேதி வரைக்கும் அந்நாட்டு அரசு நீட்டித்துள்ளது. மேலும் கொரோனாவின் மூன்றாம் அலை அச்சுறுத்தல் காரணமாக நிர்வாகிகளை இன்னமும் அமீரகம் அனுப்பாமல் வச்சிருக்க பிசிசிஐ. இதனால் அமீரகத்தில் ஹோட்டல் புக்கிங்கை வீடியோ கால் மூலமாக முடிக்க வேண்டிய நிர்பந்தம் பிசிசிஐக்கு ஏற்பட்டே இருக்கு. அது கூட பரவாயில்லை. ஆனால் அக்டோபர் 1 தேதி முதல் தொடங்கும் துபாய் எக்ஸ்போ காரணமாக அமீரகத்தில் ஹோட்டல் ரூம்களின் வாடகையும் இப்ப தாறுமாறா அதிகரித்து உள்ளன. இதுதான் புதிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கான். இந்த துபாய் எக்ஸ்போ காரணமாக வழக்கத்தை விட அதிகமாக அமீரகத்துக்கு மக்கள் கூட்டம் இருக்கும்ங்கிறதுனால மொத்தமாக அறைகளை புக்கிங் செய்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வழக்கத்தை விட அதிகமாக மற்ற விருந்தினர்களும் வருவாங்கிறதுனால வீரர்களுக்கான பயபபலை ஒழுங்காக கடைபிடிப்பதிலும் பெரிய சிக்கல் ஏற்படும். மேலும் அமீரகத்துக்கு போகிறதுக்கு மொத்தமாக டிக்கெட் புக்கிங் செய்வதிலும் பிரச்சனை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் வழக்கமாக புக்கிங் செய்யப்படும் ஹோட்டல்களுக்கு பதிலாக வேறு சில புதிய ஹோட்டல்களில் ரூம்களை புக் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பிசிசிஐ நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2020 சீசனை போல இல்லாமல் 2021 ஐபிஎல் சீசனின் மீதமுள்ள போட்டிகளை அமீரகத்தில் நடத்துவது பெரிய சவாலாக இருக்கப்போகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் பிசிசிஐ நிர்வாகிகள் கூறியுள்ளனர்.